हाय फ्रेंड्स, वेलकम टू तमिल न्यू किचन। इनकी नम्बर होटल स्टाइल वेन पोंगल एप्पडी सेयरदनु पाकला। अदुक्कु देवैयान इंग्रेडिएंट्स, ओरु कप पच्चरिसि, अरै कप पासि परुप्पु, देवैयान अलवु मुंदिरि परुप्पु, ओरु स्पून मिळगु, ओरु स्पून सीरगम, ओरु स्पून इंजि पोडिया नरुक्कि वच्चिरुक्केन, कल स्पून पेरुंगायत्तूळ, मूणु स्पून आयिल, ओन्रै स्पून नेय், देवैयान अलवु करुवेप्पिल्लै। பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நான் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு வெண்பொங்கல் குக்கர்ல தான் செய்ய போறோம். ஆயில் போட்டுக்கலாம், நெய் போட்டுக்கலாம். நம்ம போட்ட எண்ணெயும் நெய்யும் ஹீட் ஆயிருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கிக்கிட்டோம். இஞ்சி நல்லா வதங்கிருச்சு. மிளகு, சீரகம் ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்ச உடனே அடுத்த இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். मीडियम फ्लेम ले वच्ची सेंगे, इलना तींजिरो। मुंदरी आड़ पनिकला, करवे पिल्लै, फाइनला नम्म पेरिमाय तूल आड़ पनिकला, उरु चिट्टिगे मंजल तूल, इदा आप्षिनल था, नम्म एड़ुत्तु वाश पन्नी वच्चिरुकर, अरसी पर्ते आड़ पनिकला। ना ஒரு கப் அரிசி எடுத்துர்க்கேன், அரை கப் பருப்பு எடுத்துர்க்கேன், 1/2 கப் ஆச்சு. பொங்கலுக்கு எப்பவுமே நம்ம 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி வைக்கணும். நம்ம இங்க 1/2 கப் யூஸ் பண்ணிருக்கோம் பருப்பு அரிசி சேர்த்து. அப்பனா 4/2 கப் தண்ணி வைக்கணும். 1 2 கப் தண்ணி, 3 கப் தண்ணி, 4 கப் தண்ணி, 4 கப் தண்ணி. நம்ம சாப்பாட்டு அரிசிக்கெல்லாம் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வைப்போம். ஆனா நம்ம பொங்கல் வந்து நல்ல குழைவா செய்யிறதுக்காக எக்ஸ்ட்ராவா தண்ணி வைக்கிறோம். குக்கர்ல நம்ம பொங்கல் செய்யும்போது ரொம்ப லப்பர் போல வந்துரும். தண்ணி நீங்க அதிகமா வச்சீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு டைட்னஸ் கொடுக்காது. நல்ல சாஃப்ட்டான பொங்கல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததும் நம்ம 5 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கல் இப்போ ஒரு கொதி வந்திருச்சு. இப்போ இத நம்ம மூடி போட்டுட்டு 5 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய பொங்கல் தயாராயிடுச்சு. நல்ல குழைவாகவும் அடி பிடிக்காமலும் நல்லா வந்திருக்கு. இப்போ இத நம்ம நல்ல ஒரு கலர் கலரிக்கலாம். எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு பாருங்க. அதே சமயம் கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நம்ம இத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சுட சுட எம்மியான பொங்கல் தயாராயிடுச்சு. பொங்கல் பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ஒரு பொங்கல் உங்க வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.